தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். மத்திய வங்கியின் உயர் பாதுகாப்பிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் காணாமல் போனமை தொடர்பில் மத்திய வங்கி விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையில் 2023 ஏப்ரல் 11 அன்று நாணய செயற்பாடுகளின் போது இலங்கை மத்திய வங்கியின் பெட்டகத்தில் 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் காணாமல் போனமை கண்டறியப்பட்டது. இந்த விடயம் சம்பந்தமாக உள்ளக ஆய்வுகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு அதிவேளை கோட்டை போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு போலீஸ் விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பண்டரகம மகப்பெல்லான பகுதியில் நேற்று படகில் நண்பர்கள் குழுவுடன் நீராட சென்ற 16 வயதுடைய மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அலுப்போமுள்ள போலீசார் தெரிவிக்கின்றனர். அலுப்போமுள்ள மகாவித்யாலயத்தில் 11 தரத்தில் கல்வி கற்கும் அலுப்போமுள்ள மகிந்த பாவத்தைச் சேர்ந்த 16 வயதுடைய ஜானித நிர்மல என்ற மாணவனே குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தார். உயிரிழந்த மாணவன் தனது பாடசாலையைச் சேர்ந்த 4 நண்பர்களுடன் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் மகப்பெல்லான பகுதியில் படகில் செல்வதற்காக வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பானதுர பிரதேசத்தில் 3 போலீஸ் பிரிவுகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பகுதியின் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் கூறினார். பானதுரை போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள 14 இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கும் பானதுரை தெற்கு போலீஸ் பிரிவில் 3 இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கும் பானதுரை வடக்கு போலீஸ் பிரிவில் 6 பள்ளிவாசல்களுக்கும் இவ்வாறு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கும் சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள உடன்படிக்கை தொடர்பில் எதிர்வரும் 26, 27 மற்றும் 28 தேதிகளில் நடைபெறவுள்ள 3 நாள் விவாதத்தில் எதிர்க்கட்சிகள் பங்கேற்காது என்று அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள ஒப்பந்தத்தின் சிங்கள மற்றும் தமிழ் மொழி பெயர்ப்புகளை எதிர்க்கட்சிகள் கோருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் சிங்கள மொழிபெயர்ப்பை தருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் விஷேட கோரிக்கை விடுத்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெறவுள்ள பொதுசபை கூட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி நீதிமன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜிஎல் பீரிஸ் அந்த கட்சிக்கு அறிவித்தார். பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்ற அடிப்படையில் உரிய நீதித்துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் மேலும் கூறினார். பக்தர் ஒருவர் காணிக்கையாக வழங்கிய யானை தந்தங்களை 50 லட்சம் ரூபாவிற்கு கடத்தல்காரர்களூடாக விற்பனை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படும் விகாரையின் விகாராதிபதியை பானதுரை வளன மத்திய ஊழலொழிப்பு அதிரடி படையினர் கைது செய்தனர். பானதுரை வளன மத்திய ஊழலொழிப்பு பிரிவின் பணிப்பாளர் உதயகுமாரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மாத்திரை பிரதேசத்தில் நபர் ஒருவர் கடந்த பிப்ரவரி 12 மாத்திரையில் 1 ஜோடி தந்தத்துடன் விற்பனை செய்ய கொள்வனவு செய்பவரை தேடுவதாக விஷீட போலீஸ் குழுவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பல முக்கிய தகவல்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பிடப்பெத்தர பிரதேசத்தில் உள்ள விகாரை ஒன்றில் திருவுருவங்களுக்காக இதை யான தந்தங்கள் காணிக்கையாக வழங்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது என்று போலீசார் தெரிவிக்கின்றனர். 2022 ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் 2023 ஆறாம் தரத்திற்கு அனுமதிப்பதற்கான மேன்முறையீடுகளை இணையவழி மூலமாக சமர்ப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 2023 ஏப்ரல் 20 மதியம் 12 முதல் மே 8 நள்ளிரவு 12 வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அத்துறையறிய பகுதியில் கோழி இறைச்சி வர்த்தகர் ஒருவரின் கண்களில் மிளகாய் துளை வீசி பணத்தை கொள்ளையிட்ட 2 பெண்கள் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டனர். வர்த்தகருக்கு சொந்தமான லாரியின் சாரதி, வர்த்தகரின் மனைவி மற்றும் பெரிதொரு பெண் ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். வர்த்தகர் மற்றும் சந்தேக நபர்கள் மூவரும் லாரியில் பயணித்துக் கொண்டிருக்கையில் அவசிய தேவை கருதி வாகனத்தை நிறுத்திய சந்தர்ப்பத்திலேயே வர்த்தகருக்கு மிளகாய்த்தூள் வீசப்பட்டது. அத்துடன் வர்த்தகரிடமிருந்து கொள்ளையிடப்பட்டதாக கூறப்படும் 186,500 ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை ஈ தாக்குதல் பரவலாக காணப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்திலும் வெள்ளை ஈ தாக்குதலுக்கு இலக்காகி சுமார் 5,000 ஏக்கர் தென்னந் தோப்புகள் அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலை பெரும்பாலும் அக்போபுர, முள்ளிப்பொத்தானை மற்றும் திருகோணமலை ஆகிய பகுதிகளில் பதிவாகியுள்ளது.
காலி தகராறு முற்றியதை அடுத்து 60 வயதுடைய ஒருவர் தனது மூத்த சகோதரியின் 74 வயதான கணவரை மண்வெட்டியால் தாக்கி கொலை செய்துள்ளதாக கல்நீவு போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் ஹலப்பதுகம கல்நேவில வசிக்கும் அபிரத்ன பாண்டா என்ற விவசாயி உயிரிழந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஹலப்பதுகம கல்நீவையைச் சேர்ந்த 60 வயதுடைய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். எதிர்காலத்தில் அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் டிஜிட்டல் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மக்கள் சேவையை வினைத்திறனுடன் மேற்கொள்ள முடியும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். தனியார் பேருந்துகள் உள்ளிட்ட அனைத்து பேருந்துகளையும் ஒழுங்குபடுத்தும் புதிய டிஜிட்டல் போர்டை திட்டத்தை அறிமுகப்படுத்தும் வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் உள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண தேவையான நடவடிக்கைகள் ஹெல்ப் அபேக்ஷா இணையதளத்தினூடாக மேற்கொள்ளப்பட உள்ளதாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவின் தலைவர் பினர ஜாயவர்தன தெரிவித்தார். மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் இடம்பெற்ற விசேட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு கூறினார். பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டுப்பன்றிகள், மயில்கள் மற்றும் முள்ளம் பன்றிகள் போன்ற விலங்குகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து கேள்வி ஏற்பட்டால் அவற்றை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்று விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். ஹெக்டர் கோப்பை கடுவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிராக உள்ள தென்னந்தோப்புக்கு மிகப்பெரிய சேதம் டோப் மக்காக்கள், குரங்குகள் மற்றும் ராட்சத அணில்களால் ஏற்படுகிறது. 2022 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான 6 மாதங்களில் 93 மில்லியன் தேங்காய்கள், குரங்குகள், மக்காக்கள் மற்றும் ராட்சத அணில்களால் அழிக்கப்பட்டுள்ளன என்றும் 2022 இறுதியில் இந்த எண்ணிக்கை 180 மில்லியன் தேங்காய்களாக உயரக்கூடும் என்றும் அறிக்கைகள் காட்டுகின்றன. இந்த வருடம் நெற்றேகைக்கான எம்ஓபி உரத்தின் விலையை 4500 ரூபாவினால் குறைக்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும் தற்போது சந்தையில் எம்ஓபி உரத்தின் விலை 50 கிலோகிராம் மூடை 18500 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்தந்த தொகையை விவசாயிகளுக்கு ஏற்க சிரமமாக இருப்பதால் விலையை குறைக்க தீர்மானித்ததாக அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறினார். கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்க மோசமடைந்ததை அடுத்து மகன் மரக்கட்டையை கொண்டு தாக்கியதில் தந்தை உயிரிழந்துள்ளதாக தர்மபுரம் போலீசார் தெரிவித்தனர். இதில் பி ராமசாமி என்ற முதியவர் உயிரிழந்தார். வீட்டில் மகனுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கத்தை அடுத்து சந்தேக நபர் இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அளவத்துக்குட நகரில் உள்ள புகைப்படக் கூடம் ஒன்றில் போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்ட இடத்தை சுற்றி வளைத்து 43 போலி 5000 ரூபாய் நாணயத்தாள்கள் மற்றும் அவற்றை அச்சிட பயன்படுத்தப்பட்ட கணினி உபகரணங்களை கைப்பற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த பண்டிகை காலத்தில் பொருட்களை வாங்கிக் கொண்டு 5000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொண்டிருந்த நபரை பற்றி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபரை சோதனையிட்ட போது அவரிடம் 45000 ரூபாய் போலி தாள்கள் காணப்பட்டன. தேசிய கண் வைத்தியசாலையின் சகல அறுவை சிகிச்சைகளும் நேற்று முன்தினம் முதல் காலவரையறையின்றி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை அறையில் கிருமிகள் பரவியதன் காரணமாக இவ்வாறு சிகிச்சைகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டதாக மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் ARM தௌஃபிக் கூறினார். அறுவை சிகிச்சை அறையில் கிருமிகள் பரவுவதை துரிதமாக அகற்றி வலிமை நிலைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் மீள திறப்பது தொடர்பில் குறிப்பிட்ட திகதியை அறிவிக்க முடியாது என்றும் பணிப்பாளர் கூறினார். இலங்கையில் மீண்டும் ஒரு தாக்குதல் நடைபெறப்போவதாக வந்த புலனாய்வு தகவலின் காரணமாக கண்டி வளையத்தில் உள்ள 203 பள்ளிவாசல்களுக்கும் பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் சத்தியசேகர் நிகால் தாழ்ந்து கூறினார். மேலும் கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவலின் உறுதித்தன்மை குறித்து ஆராய்ந்து வருவதாக போலீசார் கூறினர். கண்டி மாவட்டத்தின் அக்குரணை பகுதியில் உள்ள பள்ளிவாசல் நிர்வாகத்துடன் போலீஸ் உயர் அதிகாரிகள் நேற்று மாலை விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.